மொபைலில் சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணுங்க. மொபைலில் ஏதாவது மொபைல் ஹெட் ஃபோன் வச்சு மொபைல் ஈவினிங்னாலே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் கூல் ஆகிடும், காம் ஆகிடும். ஸோ 6 o'clock இந்த மாதிரி டைம்னாலே அப்படியே ரம்மியமாக சூழ்நிலையாக ஒரு மாதிரி மனசுக்கு எதமாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணாமே அந்த ஒரு மூடு வந்துடும். ஸோ அதனால தான் சரி இந்த டைமில் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சர்வரூப தியானம் அப்படி பேர். கேட்குதுங்களா? சர்வரூப தியானம். ஓகே, கேட்குறீங்களா? ஸோ இந்த மெடிடேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இதோடய ரிசல்ட்ஸ் உடனே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாள் கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, மாத கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு பண்ண இமீடியட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சரி ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைஃப் லாங் கூட இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம மார்னிங் பார்த்தோம், நம்ம எப்படி லிபரேஷனுக்கு போகிறது, அதுக்காக இன்டலெக்சுவலாக என்ன அனலிசிஸ்லாம் பண்ணோம். அதே மாதிரி மெடிடேஷன் மூலமாகவும் இன்னொரு சைடில் நிறைய ஆராய்ச்சி போயிருக்கு. நம்ம மாஸ்டர்ஸ் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். பண்ணி அவங்க ஒரு வேவாக ட்ரை பண்ணுறாங்க டு அட்டைன் டு தட் கான்ஷியஸ்னஸ். ஸோ அது எப்படி நம்ம இந்த மெடிடேஷனை பார்க்கலாம். பேசிக்கலாக எதுக்கு மெடிடேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஆன்மீகம்? ஸோ ஒரு ஹியூமன் மைண்ட் வந்து அந்த லைஃப் என்டர் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஆஃப்டர் ஒர்க்குக்கு என்டர் ஆன அப்புறம், மேரேஜுக்கு என்டர் ஆன அப்புறம், ஒரு 30-40 வந்து லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுது. ஸோ இட் வாண்ட் டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன். ஸோ அதுக்கு இமீடியட்டாக என்ன ட்ரை பண்ணி பார்க்குது நம்ம மைண்டு, வெளி உலக திங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. உலகத்தை மாற்றிடலாம், நம்ம சமுதாயத்தை மாற்றிடலாம், சோஷியல் கண்டிஷனை மாற்றிடுவோம், ட்ரெடிஷனை மாற்றிடுவோம், இதை மாற்றிடுவோம் சொல்லி என்னாவும் ட்ரை பண்ணி பார்த்து 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 முடியல அப்படின்னு ஒரு முடிவு வருது. சரி, வெளியதான் மாற்ற முடியல, அட்லீஸ்ட் நம்ம பீப்புள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம பசங்க, நம்ம ஒய்ஃபு, நம்ம ஹஸ்பண்டை மாற்றவும் ட்ரை பண்ணுறோம், அதுவும் முடியல. ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸும் ட்ரை பண்ணுறோம், அதுவும் முடியல. ஏன்னா அது நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா ஆகிடும், ஆனால் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆனால் சேஞ்ச் ஆக மாட்டாங்க யாருமே. ஸோ
நம்ம கூட இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நம்ம பசங்களை கூட நம்ம பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நம்ம சொன்னபடி நடக்க மாட்டுறாங்க. ஸோ அப்போ எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ராப்ளத்தை? வெளியே உலகத்தையும் மாற்ற முடியல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் மாற்ற முடியல, அப்போது ப்ராப்ளத்தை எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம மாஸ்டர்ஸ் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த பாடியில் தான் ஃபைவ் சென்சஸ் இருக்குது, இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த உலகத்தையே கிரகிக்கிறோம், இந்த உலகமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அங்கே பார்க்குறேன்னா மரம் இருக்குது, செடி இருக்குது, இங்கே இருக்குங்க, இவன் வந்து அது அங்கே இருந்தாலுமே என் கண் திரையில் அது விழணும், விழுந்தால் தான் அதை நான் பார்க்க முடியும். அதே மாதிரி சவுண்ட்ஸ், எல்லா சவுண்டுமே இங்கே தான் எனக்கு கேட்குது, அங்கே தான் எங்கே ஏற்பட்டாலுமே, தூரத்தில் ஏற்பட்டாலுமே என் காதில் அது விழுந்தால் தான் அது எனக்கு கேட்கும். ஸோ என் கண், பாடி, சென்சஸ் இதுக்குள்ளே என் உலகம் அடங்கிடுது. ஸோ அப்போ வெளி உலகத்தை மாற்ற முடியல, அது அதுடைய ஒரு ரெப்ளிக்கா தான் இங்கே நடக்குது. ஸோ இதை ஏதாவது ட்ரை பண்ணுவோமா, இதை மேனிப்புலேட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியுமா அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ அதை ஸ்டடி பண்ணப்புறம் இன்னும் கொஞ்சம் செட்டிலாக போய் இந்த ஃபைவ் சென்சஸுமே மைண்டோட லிங்காக இருக்குது. ஸோ இந்த மைண்டை நான் ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணனா, எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடிஞ்சதுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து கம்மியாகிடுச்சு பாருங்க, முதல்ல வெளியுலகத்தில் இருந்தது பாடி சென்சஸ் வந்தது, இப்போ ஜஸ்ட் மைண்ட் ஆகிடுச்சு, ஒரு என்டிட்டி ஆகிடுச்சு. ஸோ சம்திங் இஃப் ஐ கேன் டூ வித் மை மைண்ட், தட் வில் பி பியூட்டிஃபுல். ஸோ இப்படி தான் அந்த மெடிடேஷன் அப்ரோச், ஆன்மீக அப்ரோச் வருது நம்மளுக்கு. சரி, நம்ம இதுக்குள்ளே எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்ப்போங்க. இது வந்து ஒரு மெடிடேஷன் கற்றுன பேசிக்ஸு. சர்வரூப தியானம், சர்வனா ஆல், ரூபம்னா ஃபார்ம்ஸ். ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும், மெடிடேட் பண்ணணும். சரி, ஆல் ஃபார்ம்ஸை எப்படி மெடிடேட் பண்ணுறது, ஏன் மெடிடேட் பண்ணணும், மைண்டு வந்து எப்பவுமே வந்து எதையாவது ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதோடைய நேச்சரே அதுதான். ஸோ ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அது தன்னுடைய இயல்புக்கு திரும்பணும். ஆனால் அது என்ன, அது நான் காலப்போக்கில் வந்து அது அந்த ரொட்டேஷன்லேயே நம்ம அதிகமாக மைண்ட் அது ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது, வெதர் இட்ஸ் ப்ரொடியூசிங் அண்ட் அவுட்புட் ஆர் நாட். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக அது ஏதோ ஒன்றத்தை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மைண்டை எப்படி நம்ம சைலண்ட்டில் போடுறது, எப்படி நம்ம நான் ப்ராசஸிங் மோடு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் சென்சஸோட அசோசியேட் ஆகும், இந்த ஃபைவ் சென்சஸ்க்கு மைண்டை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இனிஷியலாக நம்ம சவுண்டுன்ற ஒரு என்டிட்டி எடுத்துப்போம், அந்த என்டிட்டியோட மைண்டை ரிலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே நடக்கிற சவுண்ட்ஸு, கேட்குற சவுண்ட்ஸு எல்லாமே வந்து காதில் விழுது. அண்டு காதுக்கு ஒரு அழகான பியூட்டி என்னன்னா, அது வந்து 100% ரிசெப்டிவ். ஸோ ஐ வந்து அட்லீஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலான்ட்டு.
பட் காது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட சவுண்ட் கேட்டே தான் ஆகும். ஸோ நம்ம மைண்டை வந்து இந்த சவுண்டோட அசோசியேட் பண்ணணும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வில் அலோ டு ஃபால் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம், கண்ணை திறந்துக்கலாம், இல்லை கண்ணை மூடிக்கலாம், எப்படி வசதி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இந்த விழ சவுண்ட்ஸ் எல்லா சவுண்ட்ஸுமே அது காதில் விழ அலோ பண்ணுங்கள், அது டிஸ்அப்பியர் அலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த அந்த ஸ்டேட்டில் ஒரு 2 மினிட்ஸ் ஓப்பனாக, வைட் ஓப்பனாக, ரிசெப்டிவாக சவுண்ட்ஸ் கருப்பு. ஸ்டார்ட் ஆகலாம், நீங்கள் ஃபுல்லாகவே கேட்கலாம். எப்படின்னா அது வந்து காதில் விழப்போகுது, உண்மையாக கேட்கலனாலும் அது விழப்போகுது. ஸோ நம்ம நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே அது விழதை பார்க்கலாம், அப்புறம் அப்படியே கிச்சீஸும் கத்துறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாதிரி இதையும் பார்க்கலாம். திடீர்னு நாங்கள் ஒரு ஆடு கத்துறது கேட்கும், அப்புறம் அது மாதிரி இது கேட்கும், அப்புறம் இந்த பக்கம் பைக் அப்படியே போகிற சவுண்ட் அப்படியே கேட்கும், அதுவும் ட்ராவல் ஆகிறது அந்த ட்ராவல் ஸ்பீட்லாம் கேட்கும். ஸோ அந்த அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் சவுண்டை அப்சர்வ் அலோவ் பண்ண போதும். அப்சர்வ் பண்ணால் கூட கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துடுது, கேஷுவலான ஒரு அப்சர்வ் பண்ணீங்களா, ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்ஸ் வந்து ஐ. யூஸ்வலாக வந்து நம்ம ஐ வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுதுன்னா அது ஏதாவது ப்ராசஸ் பண்ணுன்னா தான் அது பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மைக் ஒர்க்
ஒர்க் ஆகலனா நான் பார்ப்பேன் சுவிட்ச் எங்கே இருக்குது, ஏன் ஒர்க் ஆகலை, ஒயர் கரெக்டாக போகுது அப்படின்ட்டு. சப்போஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நான் அதை பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விரிஞ்சிடும், உங்கள் அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் விஷன் இருக்குல்ல, கண் ஆட்டோமேட்டிக்காக பால்ஸ் வந்து சைடில் போயிடும். ஸோ பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் பார்வை எப்படி இருக்கணும்னா அப்படியே விரிஞ்சிடும். இதில் நீங்களும் இருப்பீங்க, ட்ரீஸும் இருக்கும், அந்த செடியும் இருக்கும், மண்ணும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ வில் நாட் லுக் இன் டு எனி திங் பர்டிகுலர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இல்லை, மைக்கும் இருப்பான், நானும் இருப்பேன், இவங்களும் இருப்பாங்க, பின்னாடி இருக்கிறதும் இருக்கும், எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ஆனால் எதையும் பார்க்காத மாதிரியும் இருப்பீங்க. ஸோ என்ன ஆகுனா உங்கள் விஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதையும் ப்ராசஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இருப்போமா, கண்ணை திறந்துட்டு ஒரு எதையும் பர்டிகுலராக பார்க்காம எல்லா விஷனையும் அலோவ் பண்ணலாம், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அலோவ் பண்ணலாம் இடத்துக்கு. சப்போஸ் அப்படி கொஞ்சம் பார்த்தாலும் சும்மா ரிலாக்ஸ் ஆகிடலாம், அதே ஒரு டேட்லேயே பார்க்கணும் அவசியம் இல்லை, சும்மா கேஷுவலாக கூட பிகேஸ் பண்ணலாம். இப்படி அப்படிலாம் மெடிடேஷன் சீரியஸாக பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு கேஷுவலாக ரிலாக்ஸ் அப்படி கொஞ்சம் இப்படி இப்படி பா இந்த வைடாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் திரும்பி பார்க்க இந்த பக்கம் வைடாக இருக்கலாம், ஒரு 2 to 3 minutes.
அடிச்சு வச்சுட்டு பார்க்கும்போது சவுண்ட்ஸ்லாம் கூட கேட்டால் அதையும் கவனிக்கலாம். உங்கள் பார்வையும் விரிஞ்சிருக்கு, உங்கள் கேட்கும் திறனும் விரிஞ்சிருக்கு. ஸோ பேரலாக விரிந்த காட்சியை பார்க்குறீங்க, எல்லா சவுண்ட்ஸையும் அலோவ் பண்ணுறீங்க, எல்லா சவுண்ட்ஸும் டிஸ்அப்பியர் ஆகிறது அலோவ் பண்ணுறீங்க. பயிற்சியிலேருந்து வெளியே வரலாம். ஸோ உங்கள் இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, விஷனையும் வைட் ஓப்பனாக வச்சுட்டு சவுண்ட்ஸையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனி அப்சர்வேஷன்ஸ் பெக்குலராக நகரது எல்லாமே தெரியுது, பட் நாட் ரெஸ்பாண்டிங் டு பர்டிகுலர் அப்சர்வேஷன்ஸ். என் சேரில் உட்காந்துக்கலாம், என் சேர் இருக்கு இங்கே, இது ஃப்ரெண்ட்ல வந்து அந்த துணி எடுத்துடலாம். எப்படி வந்துட்டீங்க? ஆ எடுத்துடலாம், அது அது அதான் அங்கே இருக்குது. சிவராடு எடுத்து ஓரமாக வச்சுருங்க, நோ ப்ராப்ளம். அப்படியே ஓரமாக வச்சுருங்க, என் துணியும் ஓரமாக வச்சுருங்க. எனி அப்சர்வேஷன்ஸ், ஏதாவது நல்ல தூக்கம் வந்துச்சா, இல்லை பார்க்க முடியலா, இல்லை வேறு ஏதாவது கனவு வந்துச்சா? சொல்லிட்டீங்களா, நல்ல விஷயம். வேறு ஒன்றும் இல்லை, பராக் பார்க்குதுன்னு வாங்க சின்ன வயசில், அதே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்ஸாக வந்து நம்ம வைட் ஓப்பனாக இருக்க சொல்லி ப்ராக்டிஸ் கொடுப்போம். இது ஒரு டூ டேஸ் ப்ராக்டிஸ் இது. ஸோ நம்ம ஒரு ஒன் ஹவரில் கொடுத்தா கொஞ்சம் ஷார்டனாக பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட்டு மைண்டுக்கு போயிடுவோம். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா, இந்த ஃபைவ் சென்சஸ் இருக்குது, இயர், ஐஸ், டச், அந்த மாதிரி இருக்குது. மைண்டு வந்து சவுண்டோடு அசோசியேட் பண்ணி கொஞ்சம் வைட் ஓப்பனாக இருக்க ட்ரை பண்ணுறோம். அடுத்தது ஐஸோட அசோசியேட் பண்ணி வைட் ஓப்பனாக இருக்க ட்ரை பண்ணுறோம். இப்படி சென்சஸ் மூலமாக மைண்டை
அசோசியேட் பண்ணி வைட் ஓப்பனாக கற்றுக் கொடுக்கறதுனால மைண்டுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் வைட் ஓப்பனாக இருக்க சொல்லி. இப்போ என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் மைண்டே எடுத்துக்கிட்டு இதே வைட் ஓப்பனாக இருக்க சொல்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். எடுத்தோடனே நம்ம மைண்டை வைட் ஓப்பன் சொன்னால் நமக்கு புரியாது அது என்ன மைண்டை விரிக்கிறது, மைண்ட் அப்படியே இருக்கிறது அப்படின்னு புரியாது. ஸோ அதனால் ஒன்றுன்னா ஸ்டேஜ் ஸ்டேஜாக போயிட்டு சென்சஸ் ஃபிசிக்கல் சென்சஸ் மூலமாக வைட் ஓப்பனாக இருந்துட்டு மைண்ட் கொஞ்சம் சட்டிலான விஷயம், ஸோ அதை வந்து ஓப்பனாக இருக்க ட்ரை பண்ணுறோம். எதுக்கு மைண்டை ஓப்பனாக வைக்கணும், மைண்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா அதோடைய அதோடைய வியூவில் எது வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும், அது ஒரு ரேடார் மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஸோ அது எது எது வந்தாலுமே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அது ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஹோல்ட் பண்ணாமல் எதையும் ப்ராசஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எஃபெக்டிவாக இருந்திருக்கா உங்களுக்கு, மைண்டை ரிலாக்ஸ்டாக இருக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஒன்று ரெண்டு சொல்லலாம். நீங்கள் ஓடிட்டு இருக்க மைண்டை அப்படியே ஏதாவது கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பிரெத் வாட்சிங். ஓகே. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, தாட்ஸ் ஸ்லோ ஆகும். ஜபம் பண்றது, ஓகே ஃபைன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. ம், இதே மைண்ட் வாட்ச் பண்ணிட்டீங்க. இந்த மைண்ட் அவாய்ட் புரியுமா? உள்ள ஓடுறது அவாய்ட் பண்ணி வேற ஒண்ணுதுல ஃபோக்கஸ் பண்ற ஒரு எஸ்கேபிசம் மெத்தட். ஓகே. பிரத்யாகரன்ற மெத்தட், அது மைண்ட் உள்ள போறது. ம், இது தியேட்டர்ல பார்க்கற மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு. நேரத்துல தாட்ல அடங்கறது. ஓகே. டிஸ்டன்ஸ் பண்ணி பார்க்கறது மைண்ட. ஓகே ஃபைன். வேற ஏதாவது மெத்தட்ஸ்? எல்லா மெத்தட்ஸுமே குவைட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஜபம் இல்லை பூஜை பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணும்போது மனம் வந்து ஒன்றும் ஒன்று அதோட ஒன்றிடும், லயப்படும், அதான் தாரணைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஈடுபாடோடு செய்யும் போது அது மனம் வந்து சிதறாமல் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்ட் அப்படியே பண்ணும் போது அது ஒரு விதமான சிதறல் வந்து தடுக்கும். பூஜை பண்ணும்போது தேவையில்லாமல் நம்ம சினிமா பாட்டு பார்த்து யோசிக்க மாட்டோம், நேற்று நடந்து சண்டையை பற்றி யோசிக்க மாட்டோம், வேலைக்காரி ஒழுங்காக வேலை செஞ்சாலும் இல்லைன்னு யோசிக்க மாட்டோம். அந்த பூஜையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது மனம் அதில் லயப்பட்டு அதில் ஒரு மெடிடேட்டிவ் மூட் வரும், மைண்ட் ஓரளவுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகும், கம்மியாகும். இப்படியும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இது என்ன ஆகும்னா அப்புறம் அதை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜபம் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா மனம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், இல்லை ஜபத்தையே ப்ராப்ளம் ஆகிக்கிடும். ஸோ மைண்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா அது அதை ஹோல்ட் பண்ணி அது அதையே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிக்கிடும். சைலன்ஸில் இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் சைலன்ஸில் இல்லையேன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறோமேனு சொல்லி அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். நம்ம சைலண்டாக இல்லை, சைலண்டாக இல்லை, சைலண்டாக இல்லைன்னு சொல்லி சைலன்ஸை வச்சு ஒரு ப்ராப்ளத்துக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எது கொடுத்தாலுமே அது அது ப்ராப்ளம் ஆகிக்கிடும். நம்ம எம்டியாக இருக்கணும்னு சொன்னேன், மைண்ட் அப்புறம் எம்டினஸ்ஸை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சியூவ் பண்ணி அந்த எம்டினஸ்ல இருக்க ட்ரை பண்ணும். ஸோ மைண்டுக்கிட்ட எது கொடுத்தாலுமே அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகி அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம பீப்புள் என்ன ட்ரை பண்ணாங்க, சரி இது எது கொடுத்தாலும் ஹோல்ட் பண்ணுது, எப்படி இதை அன்ஹோல்ட் பண்ண வைக்கிறது மைண்டை? கடவுளே கொடுத்தா கூட அதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுது, கடவுளை வச்சு தாண்டி போக ட்ரை பண்ணுது, அது ஒரு என்டிட்டி ஆகிடுது. அதுக்குள்ளே எது வந்தாலும் அது மைண்டோட என்டிட்டி ஆகிடுது, சொந்தமாகிக்கிறது. ஸோ அப்போ மைண்டு விட்டு எப்படி பியாண்ட் மைண்ட் போகிறது, எப்படி அதை அன்ஹோல்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பல விதத்தில் யோசிச்சிருக்காங்க, பல வருஷமாக யோசிச்சிருக்காங்க, பல பேர் யோசிச்சிருக்காங்க. ஸோ எப்படி அன்வால்வ் பண்ணுறது? அப்போ எது கொடுத்தாலும் அது பிடிச்சிக்குது, எதையும் பிடிக்காதன்னு சொன்னால் எதையும் பிடிக்காதன்றத ஒரு கான்செப்ட் ஆக்கி நம்ம எதையும் பிடிக்காமல் இருக்கணும், பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு அதை பிடிச்சிக்குது. சும்மா இருன்னு சொன்னால் சும்மா இருக்கிறத ஒரு கான்செப்ட் ஆக்கி, எப்பவுமே சும்மா இருக்கிறத ஒரு ப்ராக்டிஸ் ஆக்கி, அதே சும்மா இருக்க ரொம்ப கஷ்டம்ன்ற சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எதை கொடுத்தாலுமே அதை காம்ப்ளீட் பண்ணிடுது.
அப்போ என்னதான் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஏதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனை மைண்ட் பண்ணுது, நம்ம ஏதாவது பண்ணோம்ல சொல்லுங்க. ஏதாவது கொடுப்போம், பிடிக்காத விஷயத்தை இழுத்து வரும், அதெல்லாம் அப்படியே அசராம உட்காந்துட்டீங்கன்னா பிடிச்ச விஷயத்தை இழுத்து வரும், அதையும் அசராம உட்காந்தீங்கன்னா தான் மறையும். அது ரெண்டுமே நம்ம பண்றது கஷ்டம். அது ஒரே வழி வந்து, சிம்பிள் வழி வந்து சைடில் ஒரு நெருப்பு எரியுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா என்ன வந்தாலும் இந்த நெருப்பில் போய் விழுறதா கொஞ்சம் நேரம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து 15 மினிட்ஸில் ஆகும், ஃபஸ்ட்டு டைம் 45 மினிட்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் போக போக 2 மினிட்ஸ் அப்படியே டக்குன்னு பிளான் ஆகிடும், ஒரு நெருப்பு எரியும் அப்புறம் அதுவும் போயிடும். இந்த மாதிரி பண்ணலாம், பட் அது பிரத்யேக ஸ்டேட் அது மாதிரி ஒரு பிளாங்க்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அது மேலே பெருசாக வந்து பெரிய ஸ்டேட் பண்ணுவோம். பிடிக்காதன்னு சொன்னாலும் அதையும் ஒரு கான்செப்டாக அது பிடிக்குது. சரி, இதை ஜெயிக்க முடியாது டைரெக்டாக, நம்ம இன்டைரக்டாக இதை அட்டாக் பண்ணுவோம், இன்டைரக்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உனக்கு என்ன பிடிக்கணும் தானே, என்ன பண்ணு, எல்லாத்தையும் பிடி, உனக்கு பிடிக்கணும் எதை கொடுத்தாலும் வேணான்னு சொன்னால் பிடிக்கிறேன், உன்னை மாற்ற முடியாது, என்ன பண்ணு, எல்லாத்தையும் பிடி. ஸோ அதுதான் சர்வ ரூபம், ஆல் ஃபார்ம்ஸ். ஸோ நீ வந்து ஒன்று கொடுத்தா தான் அது பிடிக்க ட்ரை பண்ணு. என்ன பண்ணுது, மைண்ட் வந்து எல்லாத்தையும் பிடின்னு சொன்ன அப்புறம் அது எல்லாத்தையும் பிடிக்கிற அந்த கிரீடினஸில் அது எதுவுமே ஹோல்ட் பண்ணாமல் போயிடுது. ஏதாவது ஒன்று தான் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணோம், எல்லாத்தையும் பிடினா அது எதை பிடிக்குதுன்னு தெரியாமல் அது அன்ஹோல்ட் ஆகிடுது, அது ஓப்பன் ஆகுது அப்போ தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து மைண்டை வந்து எதையும் ப்ராசஸ் பண்ணாமல் அன்ஹோல்ட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னா சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணு, ஏன்னா மைண்டு கிரீடினஸ்லேருந்து அதை மாற்ற முடியாது. ஸோ அதனால் சொல்கிறாங்க, நீ கிரீடியாரு, எல்லாத்தையும் கிரீடியாரு அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி ஓப்பன் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை இன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மைண்டை ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஓப்பனாக வைக்கிறது அப்படின்னா என்ன, இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம மைண்டில் விட்டுருக்குன்னா ஏதாவது ஒரு தாட் க்ராஸ் ஆகும், க்ராஸ் ஆகினே அதை அதை உட்கார வச்சு அதை தூக்கி வச்சுட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம், ஏன் வந்துச்சு, இது வந்துடக்கூடாது அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மைண்டே ஒரு யூனிட்டாக எடுத்துப்போம், அதுக்குள்ளே வர தாட்ஸு எமோஷன்ஸ் எல்லாம் ஒரே பிக்சர் நம்மளுக்கு. இப்போ எப்படி வெளியே எல்லாமே ஒரே பிக்சராக இருக்கோ, இந்த மரம் செடி கொடிகள் நீங்கள் இந்த மைக்கு இந்த ஸ்பீக்கர் எல்லாம் ஒரே பிக்சர் எனக்கு, ஒரே ஃப்ரேம்குள்ளே எல்லாம் இருக்குது, அவ்வளோதான், தனித்தனியாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுற தாட்ஸு எமோஷன்ஸை ஒரே ஃப்ரேம் ஒர்க்கு ஒரே பிக்சருக்குள்ளே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா. எதையும் சிங்கிள் தாட்டை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் மொத்தமாக அதை அப்படியே ஒரு பல்காக அப்படியே எடுத்துப்போம். ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம், நீங்கள் கண்ணை வைடாக ஓப்பனாக வச்சுக்கலாம். சவுண்ட் திஸ் ஒன், ஸோ யூ கேன் கீப் யுவர் மைண்ட் வைட் ஸ்ப்ரெட். ஸோ வாட் டஸ் இட் மீன், அலோ ஆல் யுவர் தாட்ஸ் and emotions to be in its natural flow so that you don't go and specifically sit on a thought and process it. See, as you see, trees are there, mic is there, I am there, you don't give any specific importance to any one of these things, but you give importance to all of it. In the same way,
பை கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தி தாட்ஸ் அண்ட் ஆல் தி எமோஷன்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் வி ஆர் அன்வால்டிங். ஸோ லெட் அஸ் பி இன் தட் ஸ்டேட் ஃபார் 2 to 3 மினிட்ஸ். யூ கேன் கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். கண்ணில் அந்த மாதிரி ஒயிட் பிக்சராகவும் இருக்கட்டும், சவுண்ட்ஸும் கேட்கட்டும், அதே மாதிரி தாட்ஸும் எமோஷன்ஸும் வரட்டும் போட்டோம். அலோ தேம் டு அப்பியர் அண்ட் டிஸப்பியர். அலோ யுவர் தாட்ஸ் அண்ட் எமோஷன் டு அப்பியர் அண்ட் டிஸப்பியர். இப்போ கேஷுவலாக ஸ்டேட்லெஸ் மாட்டோம். கண்ணை தந்துட்டும் பார்க்கலாம், கண்ணை மூட்டும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி